புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. முட்களில் தான் வாழ்க்கை, ஆனாலும் சிரித்து கொண்டே மலர்கிறது அழகான ரோஜா. நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கிறது சகஜம்தாங்க. ஆனா அதை கொஞ்சம் புன்னகையுடனும் நிறைய தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி நம் கைகளில் தவழும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலையும் முத்தாய்ப்பாக நீங்க சொல்ற அற்புதமான ஆன்மீக தகவல் கேட்கறதுக்காகவே நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், ஒரு மிகப்பெரிய குரு அவருடைய சீடர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல சரியான விடை சொன்னாங்கன்னா உடனே ஒரு உருளைக்கிழங்கு மூட்டை வந்து பரிசளிப்பார். அந்த பரிசளித்த உடனே வந்து ஒரு ரெண்டு நாள் பொறுத்து நான் ஒரு கட்டளை இடுவேன், அதன் பிறகு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவார். இவங்களும் உருளைக்கிழங்கு மூட்டணுன்னா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வந்து அதை பொறிச்சு சாப்பிடலான்ற மாதிரிலாம் ஒரு ஃபீலோடு தான் இருப்பாங்க. ஆனால் ரெண்டு நாள் கழித்து இது எங்கே போனாலும் நீங்கள் சுமந்துட்டுருக்கணும், இது உங்கள் உடல் உறுப்பு போல் ஒரு அங்கம், உங்கள் பாடியில் ஒரு அங்கம்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நான் அந்த துர்நாற்றத்தில் வந்து யாருமே இவங்க பக்கத்தில் வர மாட்டாங்க, இவங்களே சரியாக தூங்க முடியாதும்போது ரொம்ப போராட்டத்துக்கு நடுவில் குருகிட்ட வந்து தயவுசெய்து நான் தூக்கி போடணும், வேறு வழியே இல்லைனா உயிரே போய்டுன்னு சொல்லும்போது அப்போ குரு சொல்வார், அப்போது இதை நீ தூக்கி போடனா ஒரு கண்டிஷன் தான், நீ வந்து லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்து உனக்கு உண்டு பண்ணியிருப்பாங்க, நீ உண்டு பண்ணியிருப்ப குரோதங்கள், துயரங்கள், இந்த துன்பங்கள், நிறைய விஷயங்களை நீ கேரி பண்ணிகிட்ருக்க, நீ வந்து அதை நீ இதோடு சேர்த்து தூக்கி போட்டு நீ பரிசுத்தமான அப்சல்யூட் பர்சனாக மாறுறதுக்கு தயார்னா இந்த அழுக்கு உருளைக்கிழங்கு மூட்டையை தூக்கி போடு, இல்லை நீ சுமக்கணும்னு சொல்லுவார். அப்போ இதே தான், நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் பிரயாணப்படணும், மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிக்கணும், ஆனந்தமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக மன நிம்மதியுடன் மன நிறைவாக வாழணும்னு சொன்னால் நம்ம மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், யார் மேலும் குரோதம் வேணாம், வன்மம் வேணாம். இந்த வன்மம்ன்ற ஒரு வார்த்தை தான் நம்மளை வந்து 100 அடி பின்னோக்கி நம்மளை கொண்டு செல்லும். ஸோ வன்மம் தவிர்க்கும் பொழுது இந்த குரு சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான வெற்றிகளை நாம் ஈட்ட முடியும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னீங்க சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ரேவதிமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ரேவதி வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தானே போக சொல்லிருந்தேன், அந்த கோயிலை புடிச்சுங்க. தென்மேற்கு பொறுத்த வரைக்கும் பூஜை ரூம் வந்து வைக்க கூடாத இடம்னா வடக்கும் கிழக்கும் சந்திக்கூடிய வடகிழக்கு பகுதி, ஈசானிய பகுதியும் தெற்கும் மேற்கும் சந்திக்கூடிய தென்மேற்கு பகுதி, நைருதி மூலையிலையும் வைக்கக்கூடாது. இங்கே வந்து வைக்க சொல்கிறாங்க ஒரு வாஸ்து நிபுணர்னு சொன்னோன்னா ஃபண்டமெண்டலாகவே அவங்களுக்கு வாஸ்து பற்றி நாலேஜ் ரொம்ப கம்மின்றதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஃபண்டமெண்டல் நாலேஜே இல்லைன்ற. அப்போ எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் தென்கிழக்கு ரூமில் கூட வச்சுக்கலாம், அந்த கிச்சன் ரூமில், வடமேற்கில் கூட வச்சுக்கலாம். பெண்கள் இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு விளக்கு தான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து மற்றபடி இந்த ஃபோட்டோ இருக்கணும், அந்த ஃபோட்டோ இருக்கணும் கூட நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண வேணாம். தயவுசெய்து வந்து பூஜை ரூமை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பிரம்மஸ்தானம் தென்மேற்கில் இருக்கக்கூடாதுன்றத மட்டும் எடுத்துங்க. நல்ல கேள்விக்கு நன்றி ரேவதி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம், என் பேரு ஜம்பநாதன் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? திருப்பூர்ல இருந்து மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. நாதன் வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நாதன் சார், ஜம்பநாதன் பேசுறேங்க சார். சொல்லுங்க நாதன், பேசுறேன். நீங்க உங்க கேள்வி கேளுங்க நாதன். நான் ஒரு லேண்ட் பார்த்துட்டு வந்தீங்க மேடம் சார், அது கிழக்க மேற்க 4 பக்கமும் ரோடு இருக்குங்க சார், ஆனா கிழக்கு பார்த்த சைட்டுங்க சார். உங்க கேள்வி நாதன், அது அந்த சைட்டு வாங்கலாமா என்னன்னு கேக்கலாங்க. எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க போறீங்க? 3.5 லட்சம் ரூபாய் வருங்க சார். ஓகே, நீங்க வந்து அந்த இடத்துல தென்மேற்கு தெருக்குத்துல, வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல, தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்துல தெருப்பார்வை இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல இடமா இருக்கப்பட்டது, நல்லபடி வீடு கட்டி நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கலாம். அதன் வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? தர்மபுரி மாவட்டத்துல பேசுறேன் மேடம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? பேர் சுரேந்திரன் மேடம். சுரேந்திரன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சுரேந்தர் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சுரேந்தர். சார், இப்போ வந்து 13.96 நீட்டம். ஆனா வந்து வீடு பாதி இடத்துலதான் வீடு இருக்குது, 50x40 இருக்குது இடம். வித்துட்டு வேற இடத்துல வாங்கிக்கலாமா இல்ல அங்கே கட்டலாமான்ற வேற இடம். அதாவது சுரேந்தர், ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுங்க, வித்துட்டு வாங்கலாம்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. நானே விற்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்க போகிறதில்ல. வித்துட்டு நல்ல பெரிய இடமா வாங்கி சிறிய வீடு கட்டி சிறுக கட்டி பெருக வாழ்க்கை நடத்துங்கள். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் சுரேந்தர், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சுந்தரி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சுந்தரி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா, ஆண்டாள் நாச்சியார் திருவேலு சரணம் ஐயா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியில சொல்றீங்க, பிரயாணப்படணும் வாழ்க்கையில அடுத்த கட்டம் போன பிரயாணப்படணும் சொல்றீங்க. நான் அந்த மாதிரிதாங்க நினைக்கிறேன், ஆனா எனக்கு அதுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சாலே, ஒரு 10 நாளுக்கு போகணும்னு நினைச்சாலே அது போகவே முடிய மாட்டேங்குது. போயிட்டு வந்தா ஒரு 10 நாள் உடம்பு படுத்துட்டியா? நான் நல்லா போனாலும் மட்டும் சொல்லுங்க ஐயா, அது போதுங்க எனக்கு. என்ன என்ன சொல்லுங்க, படம் சொல்லுங்க. இல்ல என்ன என்ன சொல்லணும்னு சொல்றீங்க? நீங்கள் வந்து எதை நினைக்கிறீங்களோ அதாக ஆவீர்கள். நீர் லைக் அட்ராக்ட்ஸ் லைக்மா. நீங்க அது மாதிரி நான் போயிட்டு வந்தா உடம்பு சரியில்லாம போயிடும், போறதுக்கு உடம்பு இடம் கொடுக்காதுன்னா கண்டிப்பாக இடம் கொடுக்காது, போயிட்டு வந்தா உடம்பு சரியில்லாம போயிடும். அப்போ நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்மா. நீங்கள் வந்து நீங்கள் இந்த பிரயாணப்படுறதுக்கு ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய வெற்றியுமா, மிக பிரம்மாண்டமான வெற்றியை குவிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சுந்தரி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. உணவே மருந்தாகாவிட்டால் மருந்தே உணவாக மாறும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையான வாஸ்து ரீதியான வழிமுறைகள் என்ன? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. சார், ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த வீட்டின் அஞ்சறை பெட்டியில் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சமையல் அறை ஒரு வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அறை இல்லைங்களா? வாசு ரீதியாக ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த சமையல் அறை எந்த இடத்துல இருக்கணும், எப்படி இருக்கணும்? சரி, சமையல் அறை என்பது வந்து தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறது சால சிறந்தது. தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதி, சவுத் ஈஸ்ட் கார்னர் இங்கிலீஷில். இல்லை அங்கே வைக்க முடியலன்னா நார்த் வெஸ்ட் வடமேற்கு பகுதியில் வைக்கலாம். நீங்கள் தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியில் தான் சமையலறை வைப்பாங்க. அதுபோல் தென்மேற்கில் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் தென்மேற்கில் சமையலறை வைப்பாங்க. அப்போ வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வைக்கவே கூடாது, அது டிசாஸ்டர்ஸ். வைக்கலாம் அப்படின்னும் போது தென்கிழக்கும் வடமேற்கும் சால சிறந்தது. தென்கிழக்கு சமையலறை தான் வந்து நான் ஐ ப்ரிஃபர் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஓட்டு. வடமேற்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி தான். கிழக்கு பார்த்து சமையல் பண்ணுறது நல்லது. பொதுவாக அந்த ரூமோட தென்மேற்கில் வந்து ஸ்டோர் ரூமும் வடகிழக்கில் வந்து வாஷ்ரூமும் போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சமையலறைன்னு சொல்லிட்டாலே கூடுமான வரைக்கும் வந்து சைவமாக இருப்பது வந்து ரொம்ப சால சிறந்தது. ஒரு வீடு இது இது சம்மந்தமாக நான் ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும்போது அந்த அந்த சமையலறையில் ஏன் சைவம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து அதுக்கான காரணங்களையும் நான் விளக்குகின்றேன். கண்டிப்பா சார், பலருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க. ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் தனசேகர் பேசுறேன் மேடம், பனையூர்ல இருந்து. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. தனசேகர் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எங்க வீடு ரொம்ப நாளா கட்டி சரியா மேல தளம் போட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி, உங்க தளம் போட முடியலன்னா வந்து உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு வச்சுங்க ஐயா. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பக்காவான வாஸ்துபடி வீடு கட்டலை, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு கடவுள் நினைக்கிறனால கூட அந்த வீடு தடைப்பட்டிருக்கலாம். ஸோ நல்ல ஆண்டாள் வாஸ்து விவரம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அந்த இடத்த காமிங்க. அது சரியாக தவறான்னு சொல்லுவாங்க, வாஸ்துவில் பரிகாரங்கள் கிடையாது. இப்போ கட்டும்போது அந்த தவறை திருத்திக்கிற பட்சத்தில் அருமையான நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அன்பான வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தனசேகர் அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க?
வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். யார் பேசுறீங்க? நானும் சராசரி மனிதன் மேபி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 1000-2000 வாட்டி போயிட்டு வந்த ஒரு ஒரு விஷயம் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா எட்ஜ் உங்களோட. நீங்க சொல்லுங்க எல்லாத்தா. ஒன்னும் இல்ல சார், எனக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் இருந்தும் சொந்த வீடு வாங்குற அமைப்பே வரல சார். நான் தாம்பரத்துல இருக்கேன், எந்த கோயிலுக்கு போலாம் என்னன்னு கேட்கலாம். உங்க உங்க கணவர் என்ன வேலை பண்றாரு எல்லாத்தா? அவர் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல மேனேஜரா இருக்காரு சார். சரிம்மா, உங்களுக்கு சொந்த ஊர் எது? தாம்பரம் சார். சொந்த ஊரே தாம்பரமா? ஆமா சார். உங்க கணவருக்குமா? அவருக்கு வந்து உத்தரமேரூர் சார். ஓகே அம்மா, ரொம்ப ரொம்ப நல்ல டெம்பிள் சென்னையில் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவொட்டியூர் வடிவுடையம்மன்மா. நீங்கள் அந்த வடிவுடையம்மனை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இடம் பேர் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நல்லபடி ஆண்டாள் வசப்படி வீடு கட்டுவீங்க. அதுக்கு மேலே ஒரு விஷயம், நீங்கள் பணம் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை நான் போய் பார்க்கணுன்னா, இந்த வர 22ஆம் தேதி ஆடிப்பூரம் ஆண்டாளோட தேர் அன்னைக்கு தான்மா ஸ்ரீலிபுத்தூர் போயிட்டு வாங்க. ஏன்னா மண்ணுக்கு ரெண்டு பேர் தான் பொதுவாக, ஒன்று காமாட்சி ஒன்று ஆண்டாள்மா. இந்த பூரம் ஆடிப்பூரம்ன்றது ஆண்டாளுக்கு. ஸோ ஆண்டாளை பாருங்கள். திருவொட்டியூர் வடிவடைமனை பொறுத்த வரைக்கும் நல்ல தெருக்கூத்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு சாமிகளையும் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வீடு கிடச்சிச்சு சொக்கலிங்கம் சொல்லுவீங்க. அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். உங்களுடைய வாஸ்து அனுபவத்தில் இந்த விஷயத்தை செஞ்சால் எல்லாருமே சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு எந்த விஷயத்தை சொல்வீங்க சார்? இது வந்து நான் எந்த மதம் சார்ந்த ஒரு விஷயமா இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணலை. இருந்தாலும் இது மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் பசுமாடு என்பது இருந்தாக வேண்டும். இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் லைஃப் வந்தாச்சு, பட் ஐ டோன்ட் கேர். எனக்கு வந்து நான் சொல்கிறது ஒரு வீடு அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் பசுமாடு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். கண் முழிக்கிறதே அந்த பசுமாட்டில் தான், பசுமாட்டோட பசுமாட்டில் தான் முழிக்கணுன்றது தான் என்னுடைய கான்செப்ட். நம்பர் ரெண்டு, ஒவ்வொரு மனிதன் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக அப்படின்னா, ஒரு 10 ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணுறது. மூன்றாவது, ஒரு கோயில் குளத்தையாவது வந்து தூர்வாருது. ஏதாவது ஊரில் இருக்க ஒரு கோயில் குளமோ இல்லை ஒரு குளத்தையோ தூர்வாரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை மக்களுக்கு எடுத்து போய் சேர்த்து, எல்லாத்துக்கும் மேலாக ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துலையாவது தன்னை இணைச்சிக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பிரம்மாண்டமான பர்ஃபெக்ட் லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ண முடியும். இதை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். குறிப்பாக அந்த ஒரு பசுமாடு வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுன்றதில் நான் ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது என்னோடய கெரியரில். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க அந்த பசுமாடு வளர்க்குறத ஆண் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கோங்க. பிரம்மாண்டமான வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார், தனி மனிதனுக்கு அல்லாமல் சமுதாயத்திற்கே முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? தனுசு ராசிக்கு கிழக்கு பக்கம் வைக்கலாம், மேற்கு பக்கம் வைக்கலாம், வடக்கு பக்கம் வைக்கலாம், தெற்கு பக்கம் வைக்கலாம். ஐயா, நல்ல கேள்வி கேட்ட நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? எனக்கு தெரிஞ்சு திருப்பதி ரெட்டி இருந்தார், இறந்துட்டாரு, அவரை காப்பி பண்ணி தான் எல்லாருமே ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. திருப்பதி ரெட்டி எல்லாம் வந்து இந்த கான்செப்டை பேசவே இல்லை, டச் பண்ணவே இல்லை. ஸோ ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ இவர் தனுசு ராசி அப்படின்னா, இப்போ வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, 4 ராசி இருக்கும், 4 பேருக்கு 4 திசையில் வாசல் வைக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வடக்கு அப்படின்னா கிழக்கு ஒட்டியும், கிழக்குனா வடக்கு ஒட்டியும், தெற்குனா கிழக்கு ஒட்டியும், மேற்குனா வடக்கு ஒட்டியும் வாசல், இதுதான் உச்ச வாசல். இதில் வாசல் இந்த மாதிரி அமைச்சு ஒருத்தன் வாழும்போது பிரம்மாண்டமான வெற்றிகளை, போராட்டம் இருக்கும் லைஃப்பில், போராட்டத்தின் முடிவில் வெற்றியான போராட்டமாக இல்லாமல் வெற்றிக்கான போராட்டமாக அது இருக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. சார், இன்றைய ஆலய தகவல். இப்போ இந்த ஹேமலதா கேட்டாங்க, ஆக்சுவலாக அது ஒரு ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின். அதாவது இப்போ நான்லாம் வந்து பிலோ மிடில் கிளாஸ் இருந்தேன், அப்பர் மிடில் கிளாஸ் இப்போ இந்த இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்பர் மிடில் கிளாஸ் இருந்து இதுக்கு வந்து எந்த பரிகாரங்கள் பின்னாடி நான் போகலை. நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியின் விளைவில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், கடவுள் உண்மை, கடவுள் மட்டுமே உண்மை. இந்த வாஸ்து வேறு எந்த விஷயம் நீங்கள் சொன்னாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் வந்து 100% பர்ஃபெக்டான உண்மை. அப்போது இந்த இடத்துல கடவுள் உண்மை என்ற ஒரு விஷயத்தை நான் வந்து பிரயாணப்பட்டப்புறம் தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். இப்போ சுந்தரி சொல்கிறாங்க, நானும் பிரயாணப்படணும் அப்படின்ட்டு. ஹெல்த் இல்லை, எனக்கும் ஹெல்த்லாம் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு டைமில். இப்போ இந்த இடத்துல எல்லா சாமானியர், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், யார் இந்த நிகழ்ச்சி பார்க்கலாம், அவங்க நான் சொல்கிறது என்னென்னா, மாரி, அதாவது சமயபுரம் மாரியம்மன் இந்த அல்டிமேட் டெம்பிள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். சிவன் கோயில் அப்படின்னு சொன்னால் திருவொட்டிர் வடிவுடையம்மனும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனும் இந்த அல்டிமேட். பெருமாள்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கமும் ஆண்டாள் கோயிலும் அழகரும் அந்த தி அல்டிமேட். இந்த மூணுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. முருகர் அப்படின்னா பழனி. இந்த ஏதாவது உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும், ஏதாவது இதில் வந்து ஏதாவது ஒரு கோயிலை பிடிச்சிங்க, குழந்தை வேணும், வேலை வேணும், நல்லபடியாக திருமணம் நடக்கணும், இது மாதிரி இதில் ஒரு காம்பினேஷன் இருக்குது. எப்படி வேணால் இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பணம் வேணும், நிம்மதி வேணும், எல்லோரும் சேரணும், வம்பு வழக்குகள் தீரணும் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே எல்லாமே முடிச்சிடலாம். அந்தளவுக்கு என்னோடய நான் அவ்வளோ வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டேன் இந்த ரிசர்ச்சை. ஸோ நான் யாராவது ஏதாவது இனிமேல் கோவில்னு கூட கேட்காதீங்க. நீங்கள் ஏதாவது நீங்கள் மனசு இருக்கிறத நினச்சிட்டு அழகரை பார்க்குறீங்க, ஆண்டாளை பார்க்குறீங்க, ரங்கநாதரை பார்க்குறீங்க, வடிவுடையம்மனை பார்க்குறீங்க, காமாட்சிமனை பார்க்குறீங்க, பழனி முருகரை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது 100% நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு போங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவ்வளோதான். சிறப்பாக சொன்னீங்க சார். நீங்கள் அல்டிமேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட கோவில்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆனால் எனக்கு வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் சின்னதாக இருந்தாலுமே அங்கே போனாக்க மன நிம்மதி கிடைக்குது அப்படிங்கும் போது நான் அங்கே போனால் போதாதா? ஏன் இந்த அல்டிமேட் கோவிலுக்கு போக வேண்டும்? நான் இந்த இடத்துல மன நிம்மதின்ற ஒரு விஷயத்தையே நான் கொண்டு வரல. இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டாக்டர்ஸ் இருக்காங்க. பெஸ்ட் டாக்டர்னு ஏன் சூஸ் பண்ணுறோம்? எல்லாருமே எம்பிபிஎஸ் படித்தவங்க தான், எம்டி படித்தவங்க தான், ஏகப்பட்ட டிகிரி வச்சுருக்கலாம். பட் சென்னைக்கு வராங்க, ஒரு பர்டிகுலர் டாக்டர் தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா எஸ்கார்ட்ஸ் போகிறாங்க, இல்லை வந்து சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்காங்க வராங்கன்னா, இட் டசன்ட் மீன் தட் மற்றவங்களாம் படிக்கலன்னு அர்த்தம் இல்லை. எல்லாருமே ஒரே படிப்பு தான் படிச்சிருக்காங்க. அப்போது அந்த மோர் வைப்ரேஷன் வந்து அந்த கோயில்களில் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே 10 வாட்டி போகிறது, இங்கே 2 வாட்டி போனால் நடக்கும் போது நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்றது உங்கள் முடிவுக்கு நான் விட்டுடுறேன். ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலயுமே இருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து சாந்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சாந்தி வாழ்க்கலாம் மேடம். 3வது வாட்டி கூப்பிடுறீங்களா? 5வது வாட்டி கூப்பிடுங்க. சாரிம்மா, சாரி சொல்லுங்க சாந்தி. சார், இப்ப என் பையன் வாட்டர் பிசினஸ் பண்ணா நீங்க வேணாம் சொன்னீங்களா சார்? ஆமாமா, விசாரிச்சிங்க சார். இப்ப நீங்க வடகிழக்கு மூலைய வந்து சுத்தம் பண்ண சொன்னீங்க, நான் சுத்தம் பண்ணிட்டேன் சார். வேற தொழில் செட் ஆயிருச்சுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அப்ப இப்ப வந்து அது செட் ஆயிருச்சு, அது கொஞ்சம் பணம் டிலே ஆயிட்டு இருக்குங்க சார். அதுக்கு என்ன பண்ணலாங்க சார்? இப்ப என்ன பண்ணலாம் இப்ப நீங்களே சொல்லுங்களேன். உங்ககிட்ட தாங்க சார் கேட்கணும். இல்ல, நான் எந்த கோயில் போலாம்? திருப்பதி ரங்கநாதபதி. போங்கம்மா, அவ்வளவுதாம்மா. ஆமா, ஒரே விஷயம்மா, தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் தான் ஒரு மனுஷனை அடுத்த கட்டம் நகர்த்தும்மா. நீங்கள் பெருமாள் கொடுப்பார் நம்பிக்கையோடு போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார். திருப்பதிக்கு போனால் திருப்பம் ஏற்படுன்ற வார்த்தையை நான் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். ஸோ திருப்பதி பெருமாளை பிடிச்சிங்க. அது வந்து நாள் கிடையாது, கிழமை கிடையாது, எல்லா நாளும் போங்க. நல்லா சந்தோஷமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த பெருமாள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுப்பார். அன்பான வாழ்த்துக்கள் சாந்தி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, நிறைய பிள்ளை சார், சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாக்கா அதுக்கு வாஸ்து ரீதியான வழிமுறைகள் என்ன? ஜாய் ஆஃப் ஸ்பெண்டிங் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்து ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் சந்தோஷம்னா வாஸ்துலாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. செலவு பண்ணும்போது சந்தோஷமாக செலவு பண்ணணும். என் நண்பர் ஒருத்தர் வந்து அனந்த கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எங்களுடைய வாஸ்து குரூப்பில் ஒருத்தர் உண்டு. அவர் வந்து ஏதோ எங்களுடைய டீமில் வந்து பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் கதிரவன்ட்டு 786 நம்பர் இருந்ததுன்னா நோட்டில் ரொம்ப லக்கி நம்பர், அதை செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ் போட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிருக்காரு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு. சந்தோஷம்ன்றது வந்து பணத்தை செலவு பண்ணுறது தான், பணத்தை வந்து லக்கி நம்பர்னு சொல்லிட்டு 786 முஸ்லீமுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது இந்தியாவிலையும் பாகிஸ்தானில் தான் அந்த நம்பர் வந்து முஸ்லீம் நம்பர்ன்ற மாதிரி நம்பப்படுது. இந்துக்கும் அந்த நம்பருக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லா நோட்டும் ஒன்று தான், பணத்தை கொடுத்தா நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னும் போது நோட்டை மட்டும் இறுக்கி பிடிச்சி அடைச்சி போடக்கூடாது. இது லக்கி நோட்டுன்னு போது சென்டிமெண்டலாக நினச்சோன்னா வில் பிகம் செமிமெண்டல். ஸோ எல்லா நோட்டும் ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம்னா, சந்தோஷம்ன்னும்போது நோட்டு வரதுக்கு முன்னாடியே செலவு பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு யார் ஒருத்தன் சந்தோஷப்படுறானோ அவனுக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா காலகட்டங்களும் சந்தோஷம்ன்ற தவிர வேறு எதுவுமே இருக்காது. இது வந்து இந்த ஜாயா ஸ்பெண்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எவனுக்கு புரியுதோ, யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு தான் வந்து நல்ல வாஸ்துன்ற ஒரு விஷயம் 100% பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக சார், பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது சந்தோஷமாக செலவு பண்ணுறதுல தவறே கிடையாது. ஆனால் அதில் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்றியமையாத தேவையாக இருக்குது இல்லைங்களா? அதை குறித்த உங்களுடைய கருத்து சார். சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே இல்லைன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் மனசை அட்ராக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். என்ன எதுக்கு சேமிப்பு? நாளைக்கு ஒரு கால் நம்ம வந்து வயசாகிடுச்சு, உழைக்க முடியாது, பணம் இல்லைன்னா யார் என்ன சாப்பாடுக்கு என்ன, தங்கிறதுக்கு என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்னா தங்கிறதுக்கு இடம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு வந்து பணம் இருக்காது, நோயோடு தான் இருப்போம், ஹாஸ்பிட்டல் தான் இருப்போம், ஹோமேஜில் தான் இருப்போம். ஆனால் சார், வருமுன் காப்பதே சாலச்சிருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? இல்லை, நீங்கள் அதாவது அப்சல்யூட் அந்த பரிபூர்ணம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. கடவுள் தான், சரண்டர் யுவர் செல்ஃப் அப்படின்னு அந்த சரணாகதின்ற ஒரு விஷயம் உணர்ந்தவங்க யாரோ அவங்களுக்கு இந்த வருமுன் காப்போம்ன்ற ஒரு விஷயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், நான் எப்படி பேசணும் அப்படி தான் லைஃப் லீட் பண்ணுறேன். நேற்று கூட என்னுடைய ஒரு சகோதரி தேவகின்னு ஒருத்தவங்களை பார்த்தேன். ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லும்போது அந்த அவங்க கூட சந்தித்த ஒரு நபரை பற்றி நான் சொல்லும்பொழுது, அவர் 73 அவர் வந்து பெரிய உடுப்பியில் வந்து பெரிய அளவில் ஹோட்டல் வச்சுருக்காரு, லைஃப் ரிட்டையர் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட்டு ஹோட்டலே போட்டது. பட் நான் சொல்லியிருக்கேன், திருப்பி ஹோட்டல் போடுங்க, நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வரேனா, நீங்கள் தான் பூஜை பண்ணணும்னு சொல்லி அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துங்க. சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், சங்கர் பேசுறேன். மேடம் சங்கர் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? செம்மஞ்சேரி. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சங்கர் வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். செம்மஞ்சேரி, நாகராஜ் இருக்க அந்த ஊர் தானே? நாகராஜ் ஊர் தானே? சொல்லுங்க சங்கர். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நல்ல விஷயம் இல்ல சார், நீரை விற்பது. தயவுசெய்து அப்ப தொழிலை மாத்திங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சங்கர். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ராணி பேசுறேன் மேடம். ராணிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ராணி வணக்கம், வாழ்க வளமுடன். நீ சிதம்பரத்துல எங்க இருந்து பேசுறீங்க ராணி? ஒரத்தூர்ல ஆய்பட்டங்கிற கிராமத்துல இருந்து பேசுறேன். ஒரத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? சேத்தியத்துப்பு ஒரத்தூர். ஆமா சார். சொல்லுங்க ராணி. போன வருஷம் நாங்க வீடு பூஜை போட்டோம் சார். சரி, அது தடங்கல் ஆயிடுச்சு சார். உடனே கணவரோட தம்பி இறந்துட்டாங்க. சரி, அப்புறம் திரும்ப சித்திரை மாசம் தான் திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு செய்யலாம்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப வந்து திரும்பவும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க சார். அதனால இப்ப எப்ப சார் திரும்ப பூஜை போடலாம்? இப்ப ராணி, இப்ப பூஜை போடல விஷயம் கிடையாதுமா. பூஜை போடலாம் வந்து 4 பார்த்தா நீங்க பூஜை போட்டீங்க, உங்களால முடிக்க முடிஞ்சுதா? அப்போ அந்த இடத்துல ஏதோ தவறு இருக்கின்றது, நீங்களோட பிளான்ல தவறு இருக்கின்றதுமா. இப்போ ஆண்டாள் வாஸ்து தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு அதை செக் பண்ணுங்கள். 1, 2 வந்து வாஸ்துல வந்து பரிகாரங்கள் கிடையாதுமா. இது ஏதோ லோக்கலாக உங்கள் ஊரில் ஏதாவது ஜோதிடர் இருப்பாங்க தெரியுமா, அந்த மனையடி பார்க்கறது, ஆயாதிக்க பார்க்கறது, அவங்களால அந்த ஜோதிடர்களால் பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து விவரம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு செக் பண்ணிக்கங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ராணி. வாழ்க வளமுடன். கடவுள் நம்பிக்கைனா தில்லை காளி வந்து ரொம்ப அற்புதமான கோயில். செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு 6:30 to 7:30 அந்த காளியம்மனை பார்க்கறதுக்கு பார்த்துங்க. பிரம்மாண்டமான வெற்றியும் நீங்க எதிர்பார்க்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள் மாதிரி. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. வாஸ்து மட்டுமா, அற்புதமான ஆன்மீக தகவல், ஆலய தகவல், வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தகவலும் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. சாக்ரட்டிஸோட மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோட மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட மாணவர் அலெக்சாண்டர். நல்ல ஆசிரியர் இருந்தாலும் அலெக்சாண்டரால இந்த உலகத்தையே வெல்ல முடிந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில
ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம், இராணுவ வீரர்கள் அதை விட ரொம்ப முக்கியம், டாக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்தை விட விவசாயிகள் முக்கியம். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கைக்கு இந்த நாலு பேர் தான் காரணம். அந்த இந்த நான்கு பேரும் நல்லா இருக்கணும்னு மனதார நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றின்ற வார்த்தை தான் வந்து மனிதனுடைய அடுத்த கட்ட பிரயாணத்தோடைய அடித்தளமே. ஸோ இந்த நான்கு பேரும் வாழ்வாங்க வாழணும், செம்மையாக இருக்கணும், பிரம்மாண்டமான வெற்றிகளை இவங்க குவிச்சாங்க. இவங்க சந்தோஷமாக இருந்தாங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம மற்ற எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ எல்லாருமே அந்த நன்றின்ற ஒரு வார்த்தை எனக்காக அவங்களுக்காக டெய்லி உச்சரிச்சுக்குங்க. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஜூலை இந்த 27 வந்து ஆண்டாளோட ஆடிப்புறம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஆண்டாள் கோயிலுக்கு போய் ஆண்டாளையும் ரங்கநாதனையும் தரிசனம் பண்ணுங்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.